பெஸ்ட்டு சொல்யூஷன் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மறக்காமல் அருகாமையில் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதே நேரத்தில் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணாமல் முதலிருந்து கடைசி மட்டும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்கிறேன், என்னத்தை பற்றி சொல்கிறேன், அதனால் என்ன மருத்துவ குணம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். சரி நேர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு அருமையான கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன கீரைன்னு கேட்குறீங்களா? காசினி கீரை. இந்த காசினி கீரையில் வந்து தாது உப்புக்கள் மற்றும் வைட்டமின்கள் நிறையா அடங்கியிருக்குது. நம்மளுடைய உடலானது மிக ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த காசினி கீரையை வந்து நாம் சாப்பிடலாம். இந்த காசினி கீரையினுடைய இலை, வேர் மற்றும் தண்டு பாகம் எல்லாத்துலேயுமே மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. இந்த காசினி கீரையை வந்து நீங்கள் பறித்து நிழல்லையே காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு இந்த தேநீர் குடிக்கிறீங்க பாருங்கள். டீக்கு பதிலாக இதை கொஞ்சம் போட்டு வேக வச்சு அதில் கொஞ்சம் பனங்கற்கண்டோ அல்லது பனை வெள்ளமோ ஏதாவது ஒன்று சேர்த்து நீங்கள் குடிக்கலாம். இது உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய உடலை எப்போதும் ஆரோக்கியமாக வைத்திருக்க இது மிகவும் உதவுகிறது. இந்த காசினி கீரையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசினி கீரையில் வந்து கால்சியம் இருக்குது, பாஸ்வரம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது மற்றும் வைட்டமின் ஏபிசி ஆகியவை வந்து நிறையா இருக்குது. இப்போ இதெல்லாம் இருக்கிறதுனால என்னென்னா, நம்மளுடைய ஜீரண கோளாறு, பித்தப்பை நோய், கல்லீரல் நோய், இரத்த சோகை, சிறுநீரக நோய், இதயம் சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் வாத நோய் ஆகியவற்றினை குணப்படுத்தும் வல்லமையானது இந்த காசினி கீரைக்கு உண்டு. இதெல்லாம் தெரியாமல் நம்ம வந்து இந்த காசினி கீரையை நம்ம சாப்பிட்றதில்ல. பெரும்பாலும் காசினி கீரைனா என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஆனால் இதில் வந்து இவ்வளவு மருத்துவ குணங்கள் ஒளிந்திருக்கிறது. இப்போ நம்ம உடம்புல எங்கேயாவது ஒரு வீக்கம் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், வீக்கம் ஏற்பட்டுருச்சு, ஒரு அடிப்படுது வீக்கம் ஆகுது அப்படின்னா, நீங்கள் இந்த காசினி கீரையை பறித்து லைட்டாக அதை வந்து வாட்டி சூடுபடுத்தி அந்த வீக்கம் உள்ள இடத்துல வச்சு கட்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீக்கமானது விரைவில் குணமாகும். வீக்கத்தை குறைக்கும் தன்மையானது இந்த காசினி கீரைக்கு உண்டு. இந்த காசினி கீரையை வந்து பறித்து நல்லா காய வச்சு அதை பொடி பண்ணி தினமும் காலையில் வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி அதில் சிறிதளவு தேன் கலந்து குடித்து வந்தால் உங்கள் உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் சிறுநீரகத்தில் இருக்கின்ற தொற்றுகள் வந்து நீங்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இப்போ ஒரு சிலருக்கு இந்த பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கலாம், பல் ஆடலாம் அல்லது சொத்தப்பல் இருக்கலாம் அல்லது அந்த ஈறுகள் வந்து ரத்தம் வடியலாம். அது மாதிரி இந்த பல் சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிறவங்க வந்து இந்த காசினி கீரையை உண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த காசினி கீரையை நம்ம பாசிப்பருப்பு இருக்குது பாருங்கள், பாசிப்பருப்போடு சேர்த்து ஒரு கூட்டாகவோ அல்லது ஒரு குழம்பாகவோ வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அது என்ன பண்ணுதுன்னா, நம் உடம்பில் உள்ள தேவையற்ற நீரை வந்து சிறுநீரகத்தின் மூலமாக வெளியேற்றுகிறது. இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவுகிறது. அதே நேரத்தில் நம்மளுடைய உடல் எடையானது மிக விரைவாக குறைவதற்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வந்து நிறைய விதமான மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு வராங்க, அதுக்காக நிறைய அவங்க செலவும் பண்ணிட்டு வராங்க. அது மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்யலைன்னா, இந்த காசினி கீரையை வந்து நல்லா காய வச்சு பொடி செஞ்சு அந்த காலையில் என்ன பண்ணிங்கன்னா, ஒரு டம்ளர் 100 மில்லி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவு இந்த காசினி கீரையை போட்டு நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி அதை நீங்கள் குடிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடம்பானது சூடு தணியும். அதே நேரத்தில் உங்களுக்கு இருக்கிற அந்த நீரிழிவு நோயானது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அதனால் வந்து அதிகமாக பாதிப்பாகிறது குறைக்கப்படுகிறது. இந்த காசினி கீரையை பறித்து நன்றாக அரைத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த புண்கள் மீது 10 மாதிரி போட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த புண்களானது மிக விரைவில் ஆறிடும். ஏன்னா புண்களை ஆற்றக்கூடிய சக்தியானது இந்த காசினி கீரைக்கு உண்டு. அதே நேரத்தில் இந்த காசினி கீரையோட பாசிப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா வேக வச்சு கடைஞ்சி நாம் சாப்பிட்டாலோ அல்லது ஒரு கூட்டாக சாப்பிட்டாலோ அல்லது ஒரு பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலோ என்ன ஆகுன்னா, நம்மளுடைய இரத்தமானது சுத்தமாகும். அந்த இரத்தத்தில் உள்ள கழிவுகள் அனைத்தும் வெளியேற வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில்
நம்மளுடைய உடம்பானது ரொம்ப ஆரோக்கியமாகவும் சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த கீரையாக விளங்குகிறது. இப்போ பெண்களுக்கு வரக்கூடிய இந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற ஒரு நோய், அந்த வெள்ளைப்படுதல் நோய்க்கு இவங்க என்ன செய்யலைன்னா, இந்த காசினி கீரையை நல்லா காய வச்சு அதை தூள் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு அந்த தூளோட சிறிதளவு தேன் எடுத்து அந்த தேனில் இந்த காசினி கீரையினோட பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்து தினமும் அதை அவங்க வந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த வெள்ளைப்படுதலானது அவங்களுக்கு குணமாகும். அதே நேரத்தில் இந்த மாதவிடாய் காலங்களில் அவங்களுக்கு வரக்கூடிய வலிக்கு வந்து இது ஒரு சிறந்த மருந்தாக திகழ்கிறது. சாதாரணமாக கீரை அப்படிங்கிறோம், இந்த காசினி கீரையில் இவ்வளவு மருத்துவ குணம் இருக்குது. ஆனால் இந்த கீரை வந்து முக்கால்வாசி பேருக்கு காசினி கீரைனா என்னன்னே தெரியாது. இனியாவது நீங்கள் வந்து இந்த கடைகளுக்கு செல்லும்போது அல்லது மார்க்கெட்டுக்கு போகும்போது அல்லது இந்த உழவர் சந்தைக்கு போகும்போது எங்கே போனாலும் சரி சாலை ஓரங்கள்லையும் ஆங்காங்கே கடைகள்லையும் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக இந்த காசினி கீரையை வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அது எப்படி இருக்குது என்னங்கிறத உங்களுடைய சந்தேகங்களை எங்களது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்ன நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.